ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னனூர் இந்திய தேவசபை சார் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புத்தாண்டுடைய 19வது நாள் வெள்ளிக்கிழமை காலை பகுதியில் அன்றுதின கண்மலைத்து நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். கதவுங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர், உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இளைப்பாறு பண்ணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? நம்முடைய துக்கத்தை நீக்கி இளைப்பாறு பண்ணும். அல்லேலூயா, சூத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் சுகமாகவே உன் முகத்தை வைத்துக்குள்ள கவலையோடே அலையாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் யார்? நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி இளைப்பாற பண்ணுகிற தேவன், ஆறுதல் அளிக்கிறது. அதான் சொல்லிவிடும், கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி இளைப்பாற பண்ணும். அப்போ அடிமைத்தனத்தை நீக்கி கடினமான துக்கத்தை அரிசிவார் மாற்றி சமாதானத்தோடு. இப்போ தயா கொஞ்சம் ரெஸ்ட் கிடச்சின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உங்களை கடினமான வார்த்தை பற்றியில் கடினமான அடிமைத்தனத்தை நீ, அதனால தான் துக்கம் வருது. எதுக்கு துக்கம் வருது? கடன் என்கிற கடினமான அடிமைத்தனம், வியாதி என்கிற கடினமான அடிமைத்தனம், இழக்கக்கூடாதவர்கள் இழந்து மரணம் என்கிற அடிமைத்தனம், இதெல்லாம் கர்த்தர் நினைச்சிவாரு மாற்றி நமக்கு சமாதான சந்தோஷத்தை தந்து அதுக்குரிய வழியை திறந்து கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்து. பைபிளில் நிறைய சம்பவங்கள் வாசிக்கிறோம். 100 விதவை பாருங்கள், ஒரே பிள்ளை செத்து போனான். வெகு திரளான ஜனங்கள் அவளுக்கு பின் வந்தார், ஊராரெலாம் வந்தாங்க. ஆனால் அவள் துக்கத்தை யாரால் மாற்ற முடியல. கடினமான துக்கம், ஒரு பிள்ளை தானே, புருஷன் இல்லை, மக வாலிபன், வாலிப பையன் இறந்து. நமக்கு எப்படி, நமக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். ஒருவேளை இழக்கக்கூடாததை இழந்து நீங்கள் வியாபாரத்தில் லாபத்தை இழந்துட்டேன், கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்காமல் போச்சு, படிப்பு போச்சு, வேலை போச்சு, ஏதோ ஒன்று இழந்து நீங்கள் துக்கத்தோடு இந்த கண்மலைத்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த துக்கத்தை மாற்றி இளைப்பாற பண்ணுகிற தேவன் இந்த கண்மலைத்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் இடம் தேடி வந்திருக்கிறார். இல்லையா? அப்போ அந்த அம்மாவுடைய துக்கத்தை கர்த்தர் பார்த்தபோது பாருங்கள், லூக்கா 7வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனா இருந்தான், அவளோ கைம்பெண்ணா இருந்தான். ஊரின் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அலாதே பாடையை தொட்டார்கள். அதே தேவன் இந்த கண்மலைத்தே நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த வருஷத்தினுடைய 19வது நாள் உங்களை தேடி வந்திருக்கிற உன் கடினமான அடிமைத்தனத்தை மாற்றும். கடினமான சொல்ல பிள்ளை என்ன செய்யறது? மனுஷரால் முடியாமல் போகலாம், உங்களால் முடியாமல் போகலாம், சொந்த பந்தங்களால் முடியாமல் போகலாம். உங்களுக்கு கடினமானது வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வேலையின்மையாக இருக்கலாம், உறவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை நீக்கி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சமாதானத்தை தந்து இளைப்பாறி நிச்சயம் உங்களை சந்தோஷப்படுத்துவார். நாம் நல்ல பிதாவே, எங்கள் கடினமான அடிமைத்தனத்தை மாற்றி எங்கள் துக்கத்தை நீக்கி இளைப்பாறுதலை கொடுக்க போகிற தயவிற்காக ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அதை நீ செய்ய போகிற அப்படின்னு நாளை இயேசுவின் நிமித்த ஜபங்கிறது நல்ல பிதாவை தான் பேசி நாளைக்கால அனுதன கண்மலைத்தின் சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமாம்.